ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகேஜிபி சேனல். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது மசாலா டீ. இது வந்து கோல்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இப்போ இருக்கிற காலத்தில் ரொம்ப இது ஒன் வீக்லி ஒன்ஸ் எடுத்தால் நல்லது. ஸோ அதுக்கு நான் முதல்ல பால் வச்சுருக்கேன். பால் சூடாகட்டோன்னு பால் காய்ச்சின பால் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இன்னொரு இடத்துல ஸ்டவ்வில் வந்து ஒரு ஒன் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சூடாக்குறதுக்கு வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் பொடி பண்ணி போடணும். ஸோ அதனால் நான் முதல்ல தனியா எடுத்துக்கிறேன். தனியா எடுத்து அந்த இடிக்கிறது வரது வரும் இல்லைங்களா, அதில் போட்டு ஒரு ஆஃப் ஆஃபாக லைட்டாக இடிச்சிட்டு அதோட இந்த ட்ரை ஐட்டம்ஸுங்கெல்லாம் போடணும். ஏலக்காய், அதுக்கப்புறம் இஞ்சி, இஞ்சியும் போடணுங்க. ஆனால் இஞ்சி வந்து அதுக்குள்ளே இப்போ இது ட்ரையாக இருக்குவாசி இஞ்சியில் போட்டாச்சுன்னா அது நல்லா பவுட்ரு பண்ண முடியாது. ஸோ அது நான் இப்போ காமிக்கிற அளவு இஞ்சி எடுத்து தோல் எடுத்துகிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தனியா அந்த ஏலக்காய் ரெண்டுத்தையும் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த அதை இடிக்கிறதுக்கு வரும் இல்லைங்களா, அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இது பாருங்கள் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ஆஃப் ஆகும். இதுக்குள்ளே நம்ம பெப்பர் போடுவோம். இப்போது மிளகுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பெப்பர் போடுவோம். பெப்பர் போட்டுட்டு அதுவும் ட்ரை ஐட்டம் இல்லைங்களா, அதனால் ஸோ அதோடவே நம்ம இஞ்சியும் போட்டும் நல்லா இடிச்சிக்கலாம். ப்ளஸ் இதோட ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று ரெண்டு மறந்துட்டேன், இதில் போடுறத காமிக்கல உங்களுக்கு, ஆக்சுவலி வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதோட ரெண்டு துளசியும் ரெண்டு அஜ்வைன் எல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதையும் இதோட சேர்த்து போட்டு நல்லா இந்த மாதிரி இடிச்சிக்கணும். இடித்து பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக நைஸாக ஆகணும்னு இல்லை, நம்ம இதை நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ ரஃப்லியாக ஆனால் போதும். இந்த மாதிரி ஆனதை ரஃப்லியாக பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்தளவு ரஃப்லியாக ஆனால் போதும். இதை எடுத்து நம்ம காய வச்சிருக்குள்ள தண்ணி இந்த தண்ணியில் போடுறீங்க. இதை போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணி ஒயிட்டாக இருக்குது, நார்மல் கலரில் இருக்கிறது தண்ணி ஃபுல்லாக கலர் மாதிரி இந்த க்ரீனிஷ் இந்த இலை துளசி தெரியுது பார்த்திங்களா, துளசியோட இலை, அதுக்கப்புறம் அந்த அஜ்வைன் கற்பூர வள்ளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவும் சளிக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது தனியா இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து ஒரு கலர் நல்லா சூப்பர் கலர் வரும். அது அந்த கலர் வர வரையும் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஊற்றிருக்கிற ஒன் கிளாஸ் தண்ணி வந்து ஆஃப் டம்ளர் ஆகிடணும், ஆஃப் கிளாஸ் தண்ணி ஆகிடணும். அந்தளவு நல்லா கொதிச்சுட்டு இப்போது டீத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம என்ன டீத்தூள் யூஸ் பண்ணுறோமோ அது, த்ரீ ரோசஸ், தாஜ்மஹால், உங்களோட இஷ்டங்க. அந்த டீத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அது கலருக்காக தான் நல்லா கொதிச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆஃப் ஆகணும். அதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொதிச்சிட்ருக்கு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு பாருங்கள், இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. நான் ஊற்ற தண்ணியை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள். நம்ம போட்ட மசாலா எல்லாம் கீழே போயிடுச்சு, தண்ணி கீழே அடியில் கொதிச்சு கொதிச்சு அதெல்லாம் கீழே போயிடுச்சு. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஜூஸ் எல்லாம் விட்டுருக்கோம். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஒன் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கணும். நாட்டு சக்கரை இல்லாதவங்க வெல்லம் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். ஒன் ஸ்பூன், ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம். பசங்கள்லாம் குடிக்கிறதுனா ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு டிகாஷன் மாதிரி எடுத்துக்கிறோம் ஃபில்ட்ரு பண்ணி. இதோடு சேர்த்து பால் ஊற்றுறோம். இப்போது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்ட அந்த டிகாஷன் மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அதில் பால் ஊற்றுறோம். நான் போட்டது வந்து நாலு பேருக்கு, பட் இப்போதைக்கு நான் ரெண்டு கப்பு தான் போட்டிருக்கேன். அந்த டிகாஷன் பண்ணதை எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெண்டு கிளாஸ் பால் ஊற்றிட்டு ரெண்டு கிளாஸ் டீ நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இதில் பாருங்கள் நல்லா ஆற்றிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி சுகர் வேணும், சாரி சுகர் இல்லை வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை மட்டும்தான் போடணும். போட்டு இது குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருந்தாலுமே அந்த கஃப்பு செஸ்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கஃப்பு சவுண்டு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி டீ பண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ டீ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு நல்லாயிருக்கா எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நான் ரெண்டு கப்பு பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த ஃபில்டர் பண்ண டிகாஷன் வச்சுருக்கேன். ஸோ அதை இன்னொரு வாட்டி சூடு பண்ணிவிட்டு இன்னொரு ரெண்டு டம்ளர் பால் காய்ச்சின பால் அதில் ஊற்றி இதே மாதிரி டீ பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ரெண்டு டம்ளர் ரெண்டு கப்பு ஆயிருக்கு டீ.
பாருங்கள் இதை எடுக்கிற பார்க்க நல்ல நார்மல் டீ மாதிரி தான் இருக்கும். ஃப்ளேவர் மட்டும்தான் நம்ம போட்டிருக்க அந்த கற்பூரவள்ளி, துளசி, தனியா, பெப்பர் இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் விறுவிறுன்னு காரமாக இருக்கும். சளிக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பாருங்கள், இப்போ நான் டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன், ஸ்பூனில் எடுத்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.